வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் வேர்ல்ட் ஆஃப் சூர்யா. நான் போன வீடியோவில் அடுத்த வாரம் அப்டேட் வரும்னு நான் சொன்ன மாதிரியே, இப்போ நம்ம சூர்யானா அடுத்து நடிக்க போகிற சூர்யா 44 படத்தில் இருந்து க்ரூ அப்டேட் விட்டுருக்காங்க. அதாவது படத்துக்கு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா சினிமோட்டோகிராஃபி பண்ண போகிறாரு. ஸோ ஹாப்பி டு ரீயூனிட் அகெயின் வித் த பிரில்லியன்ட் விசுவல் நரேட்டர் அப்படின்ற மாதிரி சூர்யா 44 படத்தோட டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டாக் லவ் லாஃபர் வார் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒருவேளை உண்மையாகவே இதுதான் படத்தோட டைட்டிலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி குழப்பமாக இருக்கு. பட் இது டைட்டிலா இருக்க சான்ஸ் இல்ல. இந்த ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அப்படின்றவர் இதுக்கு முன்னாடி ஜகமே தந்திரம் படத்துல டிஓபியா பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி சூரரை போற்று படத்திலயும் சில காட்சிகளுக்கு டிஓபி பண்ணிருக்காரு. சோ இவர் நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்போம். இப்போதைக்கு க்ரூ அப்டேட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் காஸ்ட் அப்டேட், பூஜை அப்டேட், டைட்டில் அப்டேட், ப்ரோமோ அப்டேட் அப்படின்னு தொடர்ந்து வரிசையா அப்டேட் விட போறாங்க. சோ ஒவ்வொன்னா தான் விட போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உரியடி விஜய் படத்துல சூர்யாக்கு அகைன்ஸ்டா வில்லனா நடிக்க போறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, அவங்க இன்னும் அபிஷியல் சொல்லல. அண்ட் அதே மாதிரி சூர்யா 44 படத்தோட ஷூட்டிங்க வர ஜூன் 8 தேதி தான் ஷூட் பண்றதா இருந்தாங்க. பட் இப்போ என்னடானா ஜூன் 3 தேதியே ஷூட் பண்ண போறாங்க. சோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் அந்தமான்ல ஷூட் பண்ண போறாங்க. சோ தொடர்ந்து 40 நாட்கள் அங்க ஷூட் நடக்க போகுது. சோ இந்த வேகத்துல போனா கண்டிப்பா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. சோ நாங்களும் அத தான் எதிர்பார்க்கிறோம். சோ இந்த படமாவது சீக்கிரமா ரிலீஸ் ஆனா ரொம்பவும் நல்லா இருக்கும். சோ கார்த்திக் சூப்ராஜ் டிலே பண்ண மாட்டாரு அப்படினு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கங்குவா படத்தோட அப்டேட் எப்போ வரும், வாடிவாசல் படத்தோட அப்டேட் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கங்குவா படத்தோட அப்டேட் சூர்யானாவோட பர்த்டே மந்த்ல தான் வரும். ஸோ அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அன்பான ஃபேன்ஸ் பொறுமையாக இருங்க, காத்துருங்க. ஒன்றும் தப்பு இல்லை, தரமான படம் நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. சிவா அண்ணாவை நம்புவோம். ஸோ மறக்காமல் அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.